பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ஜூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர், சூப்பரான பேட்ஸ்மேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டிலிருந்து மக்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் வலிமை பெற்ற பேர் புகழ் அடைந்த ஒரு அற்புதமான நல்ல மனிதரான ரிஷப் பண்ட்டுக்கே இப்படி ஒரு நிலைமை வரும்போது சராசரி மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்திக்கணும், இந்த ஆக்சிடெண்ட்டிலிருந்து மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லிடுறேன், அதாவது ஒரு சில விஷயங்கள் லைவாக நடக்கும்போது அதை நம்ம நிகழ்கால வாழ்க்கையோடவோ இல்லை ஆன்மீக வாழ்க்கையோடையோ கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வலி ஏற்படுவது போல தோன்றும். இருந்தாலும் ஆன்மீகம் என்பதே வலியை கடந்து பார்க்கக்கூடிய அந்த உண்மையில்தான் இருக்கிறது. எப்போதுமே சத்தியம் என்பது சுடத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம நல்ல பாதையில் பயணிக்கணும், அடுத்த கட்டம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நிச்சயமாக அதில் உள்ள உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் நம்ம இப்போ அவரோட ஆக்சிடெண்ட்டில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ச்சி பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய விபத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இவருடைய இந்த விபத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உதாரணங்கள் என்ன, அந்த விபத்தை கடந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து உத்தரகாண்ட், யூகேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து தன்னுடைய ஃபேமிலியை பார்க்குறதுக்காக மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாரு. ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5:15 மணி இருக்கும், அதிகாலை. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. கார் தடுமாறி அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் தீப்பிடிச்சி எரிஞ்சு ஒரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் சுதாரிப்பாக இருந்ததுனால, கொஞ்சம் விழிப்புணர்வு தன்மையோடு இருந்ததுனால காரோட விண்ட்ஷீல்டை உடச்சி, உண்மையாகவே இறைவன் தான் உதவி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லணும். இல்லாட்டினா மெர்சிடிஸோட விண்ட்ஷீல்டை உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதை உடச்சி வெளியில் வந்து தீக்காயங்களுடன் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. பட் காட்ஸ் கிரேஸ், அந்த மக்கள் பல பேருக்கு வந்து ஐயோ இவருக்கு இப்படி ஆயிடுச்சே, இவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது மருத்துவர்கள் வந்து அவர் வந்து ஆபத்தான அந்த கட்டத்தை தாண்டி விட்டார், பயப்பட தேவையில்லை என்று சொன்னதுக்கப்புறம் தான் அவருடைய ரசிகர்களுக்காக இருக்கட்டும் இல்லை அதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நலம் விரும்பிகள் அனைவருக்குமே வந்து பெருமூச்சு நல்ல வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலை அவர் வந்து உயிர் தப்பிச்சிட்டார் அப்படின்றது. இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலையில் பொதுவாகவே நீங்கள் காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது இந்த 3:15லேருந்து இந்த 5:15 வரைக்கும், இல்லாட்டினா எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதிகாலையில் பறவைகள் விலங்குகள் கூட தூங்கக்கூடிய நேரம். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருக்கணும்னு நினச்சாலும் கூட நம்மளுடைய அந்த வில் பவரை தாண்டி நம்மளே அறியாமல் தூக்கம் வந்துடும். ஏன்னா அப்பேற்பட்ட நேரம் அது. அந்தந்த ஊர் டைம் படி 3லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும், எஸ்பெஷலி அந்த 3லேருந்து ஒரு 4, 4:30 வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த டைம். ஏன் அப்படின்னா நாம் விழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நமது கான்ஷியஸ் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தூக்க நிலைக்கு சென்றுவிடும். ஏன் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் காஸ்மிக் எனர்ஜியை கிரகிக்க முடியுன்றதுனால நம்மளோட பர்மிஷன் இல்லாமையே நாம் தூங்கி விடுவோம். ஸோ இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த காலை டைமில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் உட்காந்து போகிறீங்க, இல்லை தூங்கிட்டு போகிறீங்க, இல்லை உங்களோட டிரைவர் யாராவது டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு சில பேர் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. டிரைவராக நீங்கள் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை வேறு யாராவது இருக்கீங்கனாலும் சரி, அதை ஒத்துக்க மாட்டாங்க. எதை ஒத்துக்க மாட்டாங்கன்னா தூக்கம் வருது அப்படின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது நமக்கு என்ன நடந்துற போகுது, நம்ம தெளிவாக தான் இருக்கோம், ஒருவேளை நம்ம அப்படி சொல்லிட்டா கூட இருக்கிறவங்க பயந்துருவாங்களோ அப்படின்றதுனால அவர்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் யார் டிரைவ் பண்ணுறாங்களோ இல்லை நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்கன்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி டீ ஷாப் ஏதாவது இருக்குது அப்படின்னா, காஃபி டீ குடிக்கிற பழக்கமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, சூடான அந்த நீர் வந்து உங்கள் நாக்கில் படும்போது அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்களோட பிரெயின் வந்து விழிப்பு நிலைக்கு வந்துடும். ஸோ பழக்கம் இல்லை என்றாலும் கூட அந்த நேரத்துக்கு வந்து மருந்தாக அந்த காஃபி டீயை நீங்கள் எடுத்துக்கணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சூயிங்கம், நீங்கள் வந்து ரெகுலராக மென்னுக்கிட்டு போகும்போது நிச்சயமாக அந்த தூக்கத்தை உங்களால் தவிர்க்க முடியும். இது ஒரு 80% தான் இருந்தாலும் கூட ஒரு 20% டேஞ்சர் தான் அந்த நேரத்தில் ட்ரைவ் பண்ணுறதுன்றது. அதனால தான் ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் நடக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து அந்த 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே அதிகமான விபத்துகள் என்பது ஏற்படுகிறது. அது நம்ம கண்ட்ரோலை மீறி நடக்கக்கூடிய விஷயம். ஈவன் வந்து இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய காலன் அல்லது யமன் என்பவன் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க வேண்டும் இல்லை கர்ம வினைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் கூட அந்த நேரத்தை தான் பயன்படுத்துவார். பிரம்மனாகிய அந்த சக்திக்கு படைக்கக்கூடிய நேரமான அந்த பிரம்ம முகூர்த்தமும் அந்த 3 மணிலேருந்து தான். நாம் அசந்த நேரத்தில் நம்ம உயிரை எடுப்பதும் அந்த நேரம் தான். ஸோ அந்த நேரத்தை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதை மெயினாக வந்து மைண்டில் வச்சுங்க. இதை கடந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது முடியல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா ஓப்பனாக முதல்ல சொல்லுங்கள். கூட இருக்கிறவங்ககிட்ட ஒன்றும் தப்பாக எடுத்துக்க போகிறது கிடையாது. அப்படி அவங்க சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் ஒன்று சீக்கிரம் ஒன்று ஏர்ஜ் பண்ணக்கூடாது, அவசரப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராமை நாளை கூட தள்ளி வச்சுக்கலாம். உயிர் போனால் வராது. அதனால முதல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க தட்டி கொடுக்கணும். தூக்கம் வருதுன்னா தைரியமாக சொல்லு, நான் ஓட்டுறேன், இல்லை நாங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்க மாட்டோம், வண்டி எங்கேயாவது ஓரம் கட்டிட்டு கூட நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு கூடிய அந்த நம்பிக்கையை கூட இருக்கிறவங்க கொடுத்தா தான் முதல்ல அவங்க அந்த ஈகோலேருந்து வெளியில் வருவாங்க. நான் டிரைவர் அப்படின்ற அந்த ஈகோலேருந்து வெளியில், ஈகோனா திமிரு, இந்த இடத்துல நான் திமிரை சொல்ல, நான் டிரைவர் என்னால் முடியும் அப்படின்னு கூடிய அந்த தான்ற அந்த தன்மையிலேருந்து வெளியில் வருவாங்க. வெளியில் வரலை அப்படின்னா விபத்துகள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது உண்டு உண்டு உண்டு. ஸோ இதை வந்து என் கூட ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பர்சனலாகவும் என்னோட லைஃப்பில் வந்து கொடைக்கானலில் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு நிலையில் இருந்தாலும் எவ்வளோ அலர்ட் பண்ணிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கினாலும் அவர்களுடைய தூக்கத்தை அந்த டிரைவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து விபத்தில் தான் கொண்டு போய் விடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக ஒருத்தர் வண்டி ஓட்டும் போது கூட ஒருத்தர் பேச்சு கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளையும் பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகும்போது ஃபுல் ஏசியை போட்டுட்டு போகும்போது சீக்கிரம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இதை மெயினாக மைண்டில் வச்சுங்க. இதை கடந்த நிலையில் ரிஷப் பண்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இறையருள் பெற்ற ஒரு லைம் லைட்டில் இருந்த அந்த இறைவனின் ஒளி அவர் மேலே பட்ட ஒரு அற்புதமான கிரிக்கெட் வீரர். அதனால தான் வந்து உலகம் பேசக்கூடிய உலகம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திர கிரிக்கெட் வீரராக இருந்தால் அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இவருக்கே இப்படி ஒரு நிலைமை நடக்கும்போது பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. இயற்கை நமக்கு ஒரு விஷயத்தை முன்னுதாரணமாக வைக்க வருகிறது. அதை நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும். அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர். இப்போ இவரை மாதிரியே நீங்கள் ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது துறையில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய சித்தராக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஞானியாக இருக்கலாம், மிக உயர்ந்த பொருட்களை நீங்கள் வச்சுருக்கலாம், அப்படி இல்லையா இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஈவன் எஸ்பெஷலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இறைப்பாதையில் பயணிக்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம், இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்கி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதற்காக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பித்து இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக. இறைவன் அடையணும்னா சாகிறது கிடையாது, முக்தி நிலைக்கு செல்ல வேண்டும். முக்தி என்பது வேறு, இறப்பது என்பது வேறு. நான் சொல்கிறது பிறவில்லாத பெருவாழ்வு. அப்படி இருக்கிறப்போ எப்பேற்பட்ட ஆளாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறவராகவே இருந்தாலும் கூட, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது இறைவனை நீங்கள் ரெகுலராக வந்து அவரோட மந்திரம் உச்சரிப்பவராக இருந்தாலும் கூட, இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவான தர்ம காரியங்கள் செய்பவராக இருந்தாலும் கூட, அன்னதானம் செய்பவராக இருந்தாலும் கூட, இதை நான் நெகட்டிவாக சொல்லலை, உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நமக்கும் இது போல நிகழலாம், எனக்கும் நிகழ்ந்துள்ளது, யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். இது இறைவன் நிகழ்த்துவது கிடையாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ முன் ஜென்மத்தில் செஞ்சதோ இல்லை அதுக்கு முந்தின ஜென்மங்களில் செஞ்சதோ, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிராப்த கர்மாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆகாமிய கர்மாவை புதுசாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சஞ்சித கர்மாவில் ஏகப்பட்ட பாவ புண்ணிய மூட்டைகள் இருக்குது. அந்த கால்குலேஷன் நமக்கு தெரியாது, இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட். அப்போ என்னன்னா, கர்ம வினைகள் முடியும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு விபத்தில் உங்கள் உயிரே போயிருன்னு வச்சுக்கோங்க, விதிப்படி அப்படி தான் இருக்குது அப்படின்னா, இந்த இறை வழிபாடு மெடிடேஷன் பண்றது நீங்க சரணாகதி நிலையில இருக்கும் போது விபத்து நடக்கும், ஆனால் உயிர் போகாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா, இறைவன் அதையும் தடுக்க மாட்டாரன்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. இறைவனுடைய சட்டத்திட்டத்தின்படி நாம் செய்த வினைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் பெரும் கருணை கொண்டு அவரை சரணாகதி அடைந்த காரணத்தினால, இறைவன்கிட்ட நம்ம வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டதன் காரணமாக, இல்லை நம்ம தாத்தா பாட்டியோட புண்ணியத்தின் காரணமாக, நம்ம அப்பா அம்மாவோட வேண்டுதல் காரணமாக தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தில் முடிஞ்சிடும். நாம் அதுக்கும் உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோவை பேசுகிறேன். இப்போ என்கிட்ட வந்து பரம்பொருள் யோகம் உபதேசம் வாங்கினவங்க, இல்லை வேறு உபதேசம் வாங்கினவங்க, வேறு யோக பயிற்சியில் இருக்கிறவங்களே பர்சனலாக மீட் பண்ணும்போது கேட்குறாங்க, என்னங்க எங்களுக்கும் கஷ்டம் வருமா, எங்களுக்கும் வேதனை வருமா, எங்களுக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படினா என்ன எங்களுக்கும் அப்படி என்ன நம்ம ஸ்பெஷலான ஆளு நான்ற ஒண்ணே கம்ப்ளீட்டா அழியணும்ன்றேன். அப்ப அதுல என்ன எங்களுக்கும் இப்படி நடக்குமா? நம்ம என்ன இப்ப இறைவனுடைய செல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் கூட அந்த அகங்காரமும் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. இறைவன் பெரும் கருணை கொண்டவன் தான். அதனால தான் இன்னைக்கும் இந்த உலகத்தில் நம்ம எந்த வித கஷ்டமும் இல்லாமல் வாழணுன்றதுக்காக மெயினான உபதேசங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பணம் செல்வாக்கு பேரு புகழ் வசதியாக இருக்கட்டும், இத்தனையும் கொடுத்து அழகு பார்க்குறான். அப்போ இந்த தன்மையில் இருக்கும்போது நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றதுக்குள்ளே இப்போ நான் போகலை. நான் எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் விதி என்பது கால்குலேஷனை டேலி பண்ணணும், ஈக்குவல் பண்ணி ஜீரோவுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா பெரிய விஷயத்தை சின்னதாக பண்ணி முடிச்சு விட்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய சபையில் பெரிய லெவலில் அசிங்கப்படணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானம். குருமார்களை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா அந்த அவமானம் நடக்கும், பட் பெரிய லெவலில் நடக்காது. ரோட்டில் போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து மூஞ்சில் டீயை ஊற்றுறது, இல்லை ஏதோ ஒரு பொருளை தூக்கி வீசி உங்களை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு 10-20 பேருக்குள்ளே அந்த அவமானம் முடிஞ்சிடும். ஸோ பெரிய கர்மா என்பது அதாவது அவமானப்படணும்ன்றது நிறைவேறி இருக்கும், ஆனால் வலியும் வேதனையும் மிகவும் கம்மியாக இருக்கும். ஸோ விதிப்படி உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும், ஆனால் பெரிய லெவலில் நடக்காது. இதுதான் இறைவனை சரணாகதி அடையும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை விட்டுட்டு நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோம், யோகம் பண்ணுறோம், நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம், நமக்கு இப்படி நடக்கலாமா அப்படின்ற அந்த அகங்காரம் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடாது. இதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய நிலையை பொருளுலக வாழ்வில் அடைந்தாலும் சரி, அருளுலக வாழ்வில் அடைந்தாலும் சரி, நான் மெயினாக வந்து உங்களுக்கு மேஜிக்கல் பவர்ஸே இருந்தாலும், சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்தாலும், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்தாலும், அந்த லெவலுக்கு இருந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பயந்து இறைவன் அடுத்த சூழ்நிலை அடுத்த கட்ட என்ன பண்ண போறாருன்றது தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுபோல் நமக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வல்லமை இருந்தாலும், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், நீங்கள் எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அகங்காரத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அகங்காரம்னா அந்த திமிரு, அந்த திமிரை நான் சொல்லலை. அந்த அகங்காரம்னா என்ன அப்படின்னு, நான் இதில் இருக்கேன், நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கேன், எனக்கு நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அது பண்ணிகிட்டு இருக்கேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் தவம் பண்ணுறேன், நான் அன்னதானம் பண்ணுறேன், எனக்கு இப்படி நடக்காது அப்படின்ற அந்த வேகத்திற்கு போகக்கூடாது. இதெல்லாம் நான் பண்ணுறது என்னுடைய கடமை, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது எனக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, என்னை சார்ந்தவர்களுக்கு நடக்குது, இல்லை என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நடக்குது, இல்லை என் நண்பர்களுக்கு நடக்குது, இல்லை எனக்கே நடக்குதுன்னா கூட அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருப்பவன் தான் ஒரு மிக சிறந்த யோகி, மிக சிறந்த ஞானி. எனக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஆர்டர் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இறைவனோட கால்குலேஷன் மிகவும் பெரியது, அது கருணை சார்ந்து தான் இருக்கும். உங்களுடைய அறிவிற்கு நம்ம அறிவிற்கு இது எப்படி தெரியும்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்துட்டான், அது தண்டனை கிடையாது, அதுக்கு பேர் வந்து நாம் செய்த வினையை டேலி பண்ணி ஈக்குவல் பண்ணி ஜீரோ பண்ணுறாரு. அது ஒவ்வொரு சம்பவத்திலையும் நடந்து கொண்டே வரும். ஆகையினால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் நடக்கலாம், இல்லை வந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம், இல்லை நமக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஏற்படலாம், வேதனை ஏற்படலாம், பயந்து விடக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மையை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் யோகி, அவன்தான் ஞானி. எவ்வளோ பெரிய தீங்கு நடந்தாலும் அந்த தீமையில் உள்ள நன்மையை நாம் பார்க்க வேண்டும். இது வார்த்தை சின்னதாக இருக்கும், ஆனால் வலிமை ரொம்ப பெருசு. நமக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் நல்ல வேலை இதோட போச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய பக்குவம் வேண்டும். எங்கள் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாரு, நானும் வருத்தத்தில் இருந்திருக்கேன். எங்கள் அப்பாவை ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுக்கும்போது எனக்கும் மனவேதனையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நல்ல வேலை அந்த உயிர் இந்த உலகத்தில் இருந்துருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குமோ. நல்ல வேலை இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அடுத்த ஜென்மத்தில் பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த 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 சோல் வந்து எவால்வ் ஆகி இன்னும் நிறைய புண்ணிய காரியங்களை செய்து இன்னும் நல்ல நிலை அடைந்து இறைவனின் திருவடிகளை சென்று சேர வேண்டும். அப்படி இல்லையா இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுனால அதுக்கு அந்த இறைவன் வந்து வலிமை கொடுத்து அந்த பிரார்த்தனைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆத்மாவை இந்த ஜென்மத்திலேயே முக்தி நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நம்ம எப்படி இருக்கணும்? Always we should be in the grounded stage. நம்ம எப்பவுமே தன்னடக்கத்தோடு பணிவோடு செயல்பட வேண்டும். இப்படி இருக்கும்போது பெரிய விஷயங்கள் நம்மளை பாதிக்காது. நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன், தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் வந்துருச்சு, அதை பண்ணிட்டேன், எனக்கு இது புரிஞ்சிருச்சு, அதனால் எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா now you are in danger state. ஏன் அப்படின்னா அந்த மனநிலையும் ஆபத்தானது. அப்படிப்பட்ட மனநிலை எனக்குலாம் எதுவும் நடந்துராது அப்படின்னக்கூடிய அந்த அகங்காரமும் உங்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் இறைவா உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன், எனக்கு உண்டான நன்மை தீமைகள் அனைத்தும் இனிமேல் நீ தான் பார்க்க போகிறாய், நீ எது செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், ஏனென்றால் எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு, நீ ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் செய்கிறாய் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அப்படின்ற தன்மையில் இருப்பவர்களுக்கு தான் இறைவன் வந்து மேலும் அருளாசிகளை வழங்குவார், இன்னும் பக்குவ நிலையை கொடுப்பார். இதுதான் உச்சகட்ட மிக சிறந்த பக்குவ நிலையாக இருக்க முடியும். அதனால மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான், வாழ்க்கை பல புதிர்களை கொண்டது, அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படினா அடுத்த நொடியே பத்தி என்ன நடக்க போகுதுன்றது எல்லா சித்தர்களாலும் சொல்லி விட முடியாது. அந்த இறைவன் ஒருவனை தவிர அடுத்த நொடி எக்ஸாக்ட்டா இதுதான் நடக்க போகுது அப்படின்றதை இறைவன் ஒருவனை தவிர வேற யார் நினைச்சாலும் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அது இறைவன் வச்சுக்கோங்க, அல்லாஹ்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, அருட்பேராட்டல்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கோங்க, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் நம்மை மீறிய ஒரு சக்தி சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது கரெக்டாக தான் பண்ணுது, அது கருணை உணர்வோட தான் பண்ணுதுன்ற தன்மையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் தான் இந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், வருத்தம் ஏற்படாது. அப்படி இல்லை என்றால் நான் இந்த பாதையில் போகிறேன், எனக்கு இப்படி நடக்கலாமான்ற அந்த வேதனையே நம்மை சீரழித்து விடும். இதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.